ஹாய், இந்த வீடியோவில் வந்துட்டு லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்துட்டு ஏன் எங்கே பார்த்தாலும் அதுவே யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அப்புறம் அதோட ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா லித்தியம் அயன் பேட்டரி அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அதோட லாங் லைஃப் டைமு, அப்புறம் வந்துட்டு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்காக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு பேட்டரினா இதுக்குள்ள சின்ன சின்னதாக நிறைய பேட்டரிஸ் இருக்கும். இது வந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேட்டரி. இந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கும்னா, இது வந்து கண்டக்டிவ் லேயர், இது வந்து அலுமினியத்தால் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது கீழே ஒரு லேயர் இருக்கும். இது வந்து கேத்தோட் லேயர், அதாவது பாசிட்டிவ். இதில் இது வந்து எதால் மேக் பண்ணிப்பாங்க அப்படின்னா, லித்தியம் மெட்டல் ஆக்சைடு. ஏன் லித்தியம் மெட்டல் ஆக்சைடு ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, லித்தியம் மெட்டல் ஆக்சைடு வந்துட்டு அதோடய லைஃப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்துட்டு லித்தியம் மெட்டல் ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு கீழே ஒரு எலக்ட்ரோலைட்டில் வந்துட்டு செப்பரேட் ரொம்ப அதுக்கு கீழே வந்துட்டு இது ஆனோடுன்னு சொல்லுவோம். அதுவும் பேட்டரினா ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குமா, ப்ளஸ் வந்து கேத்தோட் அண்ட் மைனஸ் வந்துட்டு ஆனோட். ஸோ ஆனோடு வந்துட்டு கிராஃபைட்னால மேக் பண்ணிப்பாங்க. அது கீழே வந்துட்டு இன்னொரு லேயர் இருக்கும், இதுவும் கண்டக்டிவ் லேயர். இது வந்து காப்பரால் மேக் பண்ணிப்பாங்க. ஸோ அதோட இதில் எப்படி வந்துட்டு சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதை வந்துட்டு அப்படியே வெர்டிகலாக வரேன். இது அலுமினியம் லேயர், அதுக்கடுத்து வந்துட்டு கேத்தோ, தட் இஸ் லித்தியம் மெட்டல் ஆக்சைடு. அதுக்கடுத்து எலக்ட்ரோலைட், இது செப்பரேட்டர். அதுக்கடுத்து ஆனோட் இருக்கும். இது வந்துட்டு காப்பர். ஸோ இது மைனஸ். இது வந்து சார்ஜிங்கில் அப்புறம் டிஸ்சார்ஜிங்கில் எப்படி வந்துட்டு வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் ஆன்ஸ் வருமா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்படி ஃப்ளோ ஆகும். ப்ளஸ் ஆன்ஸில் இப்படி ஃப்ளோ ஆகும், ஃப்ளோ ஆகி இந்த செப்பரேட்டர் தாண்டி இங்கே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து சார்ஜிங். இப்போ வந்து இந்த பேட்டரி சார்ஜிங் இருக்குது. இதே டிஸ்சார்ஜிங்கில் என்ன ஆகும்னா, காப்பர் ஆனோ செப்பரேட்டர், தட் இஸ் கேத்தோ, இது அலுமினியம். இங்கே இருக்கு இல்லையா ஆன்ஸ்,
இதெல்லாம் டிஸ்சார்ஜிங் இப்போ வந்துட்டு செப்பரேட்டரை தாண்டி இந்த சைடு மூவ் ஆகும். இது டிஸ்சார்ஜிங்கில் இதோட அப்போசிட் ப்ராசஸ் அப்படியே. ஸோ இங்கே என்ன என்ன நடக்குதுன்னா இந்த ப்ளஸ் அயன்ஸ்லாம் மூவ் ஆகி செப்பரேட்டரை தாண்டி போய் இங்கே ஸ்டோர் ஆகும், ஆனோடில் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். இதே டிஸ்சார்ஜிங் அப்போ இந்த அயன்ஸ்லாம் வந்துட்டு ரிட்டன் ஃப்ளோ ஆகி இது வழியே வெளியும். இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு இதோட பேக்கப் கெப்பாசிட்டி அதிகம். அது இல்லாமல் இதோட லாங் லைஃப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கம்பேர்ட் டு அதர் பேட்ரிஸ். இந்த நார்மல் பேட்டரியெலாம் இருக்குல்லையா, அதை விட இதோட லைஃப் டைம் வந்து அதிகம். அதனால தான் மொபைல் ஃபோனில் இருந்துட்டு மொபைல் ஃபோனில் இருந்து ஆட்டோமேட்டிக் கார் வெஹிக்கிள் வரைக்கும், மீன்ஸ் எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் இருக்குல்லையா, அது வரைக்கும் லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.